யுகபாரதி அவர்களை பற்றியும் அவருடைய பாடல் உருவான விதத்தை பற்றியும் பார்ட் 1 ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இவர் வித்யாசாகர் அவர்களுக்கு நிறைய பாடல் வந்து எழுதியிருக்காரு. குறிப்பாக அதில் கொக்குர கொக்குரக்கோ கோழி கொக்குரக்கோ இந்த சாங்கில் வெள்ளி மணி கொலுசுக்குள்ள துள்ளுகிற மனசுக்குள்ள சந்தோஷம் நிறைஞ்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன், எல்லாரும் அருகிருக்க பொல்லாப்பு விலகிருக்க அன்பான உங்ககிட்ட ஆண்டவனை பார்த்துருக்கேன். இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெலுங்குல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னப்பா தெலுங்குலாம் பார்த்தியா, தெலுங்கு புரியுமா தெரியுமான்னு கேட்டதுக்கு நீங்கள் சொல்லுங்க சார், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தமிழில் எழுதிடுறேன் அப்படின்ட்டு அவருக்கு கேட்டு அந்த தமிழ் வரிகளை இவராவே உருவாக்கியிருக்காரு. ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம் வித்யாசாகர் அவர்கள். அதே மாதிரி பி வாஸ் அவர்களுடைய டைரக்ஷன்ல சந்திரமுகி படத்துல ஒரு பாடல் ஒன்னு வந்திருக்கும். அந்த பாடல் பாத்தீங்கன்னா இவருக்காக எழுதினது, அதாவது விஜய் அவர்களுக்காக எழுதப்பட்ட பாடல். கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேச கூடாதா, அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் எல்லை மீற கூடாதா, இந்த நேரம் இன்ப நேரம் இன்றும் கொஞ்சம் நீளாதா. இந்த பாடல் இவருக்காக எழுத போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாடிபிகேஷன்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்ல இருந்துலாம் எடுத்து எழுதியிருக்காராம். வெற்றிமாறன் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல நட்புறவு இப்ப வரைக்கும் இருக்கு. அதனாலதான் என்னவோ இப்ப வரைக்கும் அவருடைய படங்கள்ல இவருடைய ஒரு பாடலாச்சும் இடம் பிடிச்சிருக்குமாம். அவருடைய நட்பு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா பொல்லாதவனுக்கு முன்னாடியில இருந்தீங்க. இந்த பொல்லாதவன் படத்துல ஒரு ரீமேக்ஸ் வந்திருக்கும். இதுல யோகி பிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் தெரியும், இவருக்கு தமிழ் தான் தெரியும். அதை குரில் நெடியில வச்சியே அந்த ஒரு ரீமேக்ஸ செம்மையாவே கொண்டு வந்திருப்பாரு யுகபாரதி அவர்கள். ஏன்னா இவர்கிட்ட எப்பவுமே சவால் விடுற வகையில தான் சிச்சுவேஷனை கொடுப்பாராம் வெற்றிமாறன் அவர்கள். அதனாலேயே அந்த ஒரு சாங் எடுத்து நான் பாடுறேன்ட்டு எஸ்பிபி அவர்களுக்கே டஃப் கொடுக்கற வகையில தான் இவரு எழுதி கொடுத்திருப்பாராம். அடுத்ததா ஆடுகளம். இந்த ஆடுகளத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கை என்னும் போராட்டம் இந்த ஒரு சாங் வந்திருக்கும். இந்த சாங்குக்கு அவரு ரொம்பவே போராடிதான் எழுதியிருக்காரு யுகபாரதி. அதை தொடர்ந்து அசுரன் படத்துல எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பாக்கலையே, ஆளால உஞ்சிரிப்பு கொத்துதையா, அச்சரந்த ராட்டினம் போல சுத்துதையா, கொள்ளையில வாழையில கொட்டியடி கோழி குஞ்சு, அத்தனையும் உன்முகத்த சொல்லுதையா, ஆடும் ஆடும் வெறுவாய மெல்லுதையா. இந்த சாங் இப்ப வரைக்கும் நிறைய ஸ்டேஜ் ஷோல பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரா யுகபாரதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே எள்ளுவய, அதாவது இது இறந்த சீனுக்காக பாடல் எழுதப்படுறதுனால கம்ப ராமாயணத்துல மேரேஜ் சீக்வன்ஸ் வந்திருக்குமா, அதுல உளுந்த வச்சு எழுதியிருப்பாராம் கம்பர். உளுந்துன்றது வந்து நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்றது, எள்ளுன்றது கெட்ட காரியத்துக்கு யூஸ் பண்றது. அதை வச்சு இவரு சரி கெட்ட காரியம் தான் எல்லுன்னு போடுவோம் எள்ளுவய அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாராம். அது மட்டும் இல்லாம பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்களுடைய நூல்ல இருந்து தமிழ் வாழ்வியலும் பண்பாடும் வியலும் அப்படின்ற ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு சூப்பரான கட்டுரையை எடுத்து அதுல தமிழகத்தின் தாவரவியல் பத்தி பண்பாட்டை பத்தி தான் அந்த கட்டுரை இருக்குமாம். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துதான் இந்த பாடலே உருவாக்கியிருக்காரு யுகபாரதி அவர்கள். எஸ்கே அவர்கள் இப்போ ஒரு மாசிரோவா வந்துட்டு இருக்காரு. ஆனா அவர
மணங்குத்தி பறவை அப்படின்ற ஒரு படம் எடுக்கலாம்னு நினைக்கும் போதுதான் சிவகார்த்திகேயன் அவர்களை சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஆமா இந்த தம்பியை நான் பாத்துருக்கேன் விஜய் டிவில, நல்லா சூப்பரா தான் நல்லா பேசுவான் அப்படின்ட்டு டைரக்டர் எழில் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே இவங்க ரெண்டு பேரும் சொல்லிதான் அந்த வாய்ப்பும் எஸ்கேக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட எஸ்கேக்கு மட்டும் இவர் 80 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்காருங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஊதா கலர் ரிப்பன். இந்த சாங் கண்டிப்பா ஜாலியான ஒரு சாங். இந்த ஒரு ஜாலியான சாங் பாத்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிப சங்கத்துல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் யுகபாதி அவர்கள் இந்த சாங்கை இந்த படத்துக்கு எழுதவே இல்லையா. தேசிங்க ராஜா இந்த படத்துக்காக எழுதியிருக்காரு. அப்புறம் அந்த படத்துடைய டைரக்டர் எழில் அவர்கள் என்ன வந்து கேட்டிருக்காருன்னா ரொம்ப கேவலமா இருக்கு இந்த சாங், தயவு செய்து எடுத்துறியா அப்படின்ட்டு கெஞ்சினாராம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா இந்த பாடல் வச்சு சுத்திக்கிட்டே இருக்கும் போது டைரக்டர் பொன்ராம் அவர்களை மீட் பண்ணிருக்காங்க. சார் சார், ஒரு நல்ல டைரக்டர் கிடைக்கிறதுக்காக தான் நாங்க இந்த பாட்டை வச்சிருக்கோம், நீங்க இந்த பாட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த பாடல் வருத்தப்படாத வாலிப சங்கத்துக்கு போயிருக்குங்க. இப்படி யுகபாரதி அவர்கள் ஹீரோக்கு மாஸ் சாங்கா இருக்கட்டும், ஹீரோயினுக்கும் அழகா இந்த கோழி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பால போல பல்லு படிய வச்ச வகுடு ஆள தின்னும் கண்ணம் அலட்டிக்காத கையி சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாயி தேலு தொட்ட உன்னை தேடி வந்தன் தாயே. நல்ல ஒரு சாங்லாம் எழுதிருப்பாரு எம் மகன்ல. இத வித்யாசாகர் அவர்களும் இவரும் தனித்தனியா டியூனும் தனித்தனியா எழுத்தும் போட்டுதான் ஹீரோயின் யாருன்னே தெரியாம எழுதப்பட்ட
ஒரு பாடலாம். இந்த பாடல் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மெட்டிவோலி டைரக்டர் திருமுருகன் அவர்கள் தான் இந்த படத்துடைய டைரக்டர். அவர் அந்த ஹீரோயின் கோபிகா கிட்ட போயிட்டு உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா இந்த பாடலை வந்து யுவபாரதி அவர்கள் எழுதியிருக்காரு. ஒரு இல்லாத ஒரு விஷயத்த போய் பொய் சொல்லி இவரை ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, குழந்தை பாடல்களும் இவரு எழுதியிருக்காரு. குறிப்பா மைனா படத்துல வந்த ஒவ்வொரு பாடல்களுமே ரொம்பவே ஹிட். அதுல கிச்சு கிச்சு தாம்பலம் இந்த சாங்ல நிறைய பாத்தீங்கன்னா கேம்ஸ பத்தி சொல்லியிருப்பாங்க, கிராமத்துல இருக்கிற கேம்ஸ பத்தி. அதை இவருடைய மனைவி கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி போன்ல பேசும்போது இந்த மாதிரி ஒரு பாடல் வேணும், நீ ஊர்ல என்னெல்லாம் விளையாடி இருக்க அப்படியெல்லாம் அந்த மனைவி மூலமா கேட்டு கேட்டு மனைவியோட உதவியால தான் இந்த பாடலையே அவரு எழுதி முடிச்சிருக்காராம். சோ ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிருந்தா பரவாயில்ல, அந்த லவ் பண்ற அந்த மேரேஜுக்கு இருக்கிற அந்த கேப்ல கூட பாடலை பத்தியும் சினிமாவை பத்தியும் இவருடைய கெரியரை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காரு. மனைவியும் முகம் சுழிக்காம இப்ப வரைக்கும் அவருக்கு ஏதாவது வரிகள் தேவை அப்படின்னா யதார்த்தமான வரிகளை தன்னுடைய மனைவியும் கொடுப்பாங்களாம். அதே மாதிரி கூட மேல கூட வச்ச இந்த சாங் பாத்தீங்கன்னா ரம்மில இருந்து இருக்கும். இந்த சாங் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். கூட வச்சு எழுதிட்டாங்கன்னு கேட்டதுனால இப்படியாப்பா எழுதுவன் தான் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களாம். ஜோக்கர், கும்கி, ரெக்க, ஜெய் பீம், அண்ணாத்த இது போல படங்கள்லாம் இவரு சூப்பராவே பண்ணிருக்காரு. குறிப்பா ஏஆர் ரகுமான் அவர்கள் கூட ஒர்க் பண்ணதே இல்லையா? இவர் ஒர்க் பண்ண படம் எதுன்னு கேட்டீங்கன்னா சமீபத்துல வெளியான மாமன்னன். எப்படியோ பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே, நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்டக்காயம், சொல்லவே இல்லையே முன்பு யாரும், கெஞ்சியோ அஞ்சியோ நின்று போதும், அன்புதான் வெல்லுமே அந்த நாளும். உங்களுக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்குமா? அண்ட் இவருடைய வரிகள்ல வெளியான எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். யுகபாரதி அவர்கள் எப்பவுமே தமிழ் கொஞ்சம் வரிகள்ல தான் எழுதுவாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் சொல்ல முடியும். ரொம்பவே ஒரு எளிமையான பர்சன். அண்ட் பாரதி யுகத்துல இருக்க ஒரு யுகபாரதி தான் சொல்லுவாங்க நிறைய பேர் இவரை. சோ யுகபாரதி அவர்களுடைய பாடல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும், இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.